ஹலோ விவர்ஸ், சொத்துக்களை விற்றுவிட்டு கண்ணீருடன் வெளிநாடு கிளம்பும் அண்ணாமலை கொண்டாடி வரும் பாஜகவினர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெங்களூர் சென்ற நிலையில் அவர் பாஜகவிலிருந்து விலகப் போகிறார் என்ற செய்தியும் வெளியாகி வருகிறது. தமிழகத்தில் பாஜக தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்தே அவர் செய்யும் பல விதமான விஷயங்கள் முழுமையாக செய்யவில்லை என்றும், குறிப்பாக கட்சி வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட பாத யாத்திரையே அதற்கு சாட்சி. அதன் மூலம் கட்சியை வளர்த்தாரோ இல்லையோ நல்லா கல்லா கட்டிவிட்டார். அதோடு பாத யாத்திரையையும் பாதியில் நிறுத்தினார். இதேபோல் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அதற்கான ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று சொல்லிவிட்டு காணாமல் போய்விடுவார். இந்நிலையில்தான் லோக்சபா தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாமல் தோல்வியடைந்ததை அடுத்து டெல்லி தலைமையும் அண்ணாமலை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியானது. அதன் பிறகு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜகவிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகளும் நீக்கப்பட்டு வந்தனர். தற்போது பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யாவின் மிரட்டல் என அண்ணாமலைக்கு தொடர்ந்து பிரச்சனையாகவே மாறி வருகிறது. மேலும் தற்போது அமித்ஷா அவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ள தமிழிசை அவர்கள் பாஜகவில் அண்ணாமலை தலைமையில் இணைந்த ரவுடிகள் லிஸ்டே அவரிடம் கொடுத்துள்ளதாகவும், மேலும் அண்ணாமலை கட்சி நிதியாக பெற்ற பணத்தை தன் பெயரில் முதலீடு செய்துள்ளதாக, அது குறித்தும் தமிழகத்தில் பாஜகவின் நிலைமை மோசமாக உள்ளது என்பதை பற்றியெல்லாம் பேசியதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில்தான் அண்ணாமலை 5 மாத விடுப்பு எடுத்துவிட்டு லண்டன் செல்ல உள்ளதாக டெல்லி தலைமையிடம் கேட்டுள்ளதை அடுத்து அது பற்றியும் அமித்ஷா தமிழிசை சந்திப்பில் பேசப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவலாக ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது, அண்ணாமலை 5 மாதம் இந்தியாவிற்கு வரமாட்டார் என்றும், அவர் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார். இந்த 5 மாத விடுமுறையை பயன்படுத்தி அவர் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தகவல் சென்றதை அடுத்து டெல்லி தலைமையும் அவரை பாஜகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டு தமிழகத்தில் புதிய தலைவரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாகவும், அது பற்றிதான் தமிழிசை அமித்ஷா சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.